எட்டுக்கால் பூச்சி மாதிரியே இருக்கு. பட்டர் ரொம்ப ஹார்டா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தட்டுல பாருங்க, லாப்ஸ்டர் வச்சிருக்கோம். இத தமிழ்ல பாத்தீங்கன்னா சிங்கிரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வச்சுதாங்க நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பாத்தலாமுங்க. இதுதாங்க லாப்ஸ்டரு, பார்க்க பாருங்க. அப்படியே எட்டுக்கால் பூச்சி மாதிரியே இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே முள்ளு முள்ளா இருக்கு, பார்க்கவே பயங்கரமா இருக்கு. இதுல வேற ரெண்டு கொம்பு வேற, இது தொட்டாவே அப்படியே குத்துது பயங்கரமா. இதை அப்படியே கிளீன் பண்ணிடலாம். பாருங்க இதுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. இது சென்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு குடல் இருக்கும், அப்படியே இழுத்துடும். இது ரொம்ப ஹார்டா இருக்கு. இது அப்படியே திரிச்சா முள்ளே இல்லாம கறி தாங்க. செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க, கறி வருது. இதே லைட்டா அந்த ஓடை மட்டும் எடுத்தே இருந்தா கறி வந்துடும். பா வருங்க, கறி வந்துருச்சு. கறியும் பாருங்க அப்படியே லேயர் லேயர் அழகா இருக்கு. லாப்ஸ்டர் பாருங்க எவ்வளவு பெருசா பயங்கரமா இருந்துச்சு. ஆனா கறி பாருங்க எவ்வளவு சாஃப்டா உள்ளே இல்லாம இருக்குன்னு. நம்ம மூணு லாஸ்டர் பார்த்தீங்களா கிளீன் பண்ணோம். இங்கே பாருங்க எவ்வளோ கறி வந்திருக்குன்னு. இவ்வளோதாங்க வந்திருக்கு. இப்போ சட்டு புட்டுன்னு சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டர், குருமிளகு, சீரகம், கட் பண்ண பெரிய வெங்காயம், வெங்காயம் நமக்கு வதங்கிட்டே இருக்குங்க. இப்போ குண்டு குண்டா இருக்க குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நமக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள். தண்ணி, கல்லுப்பு, மசாலா இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ சிங்கிரால் சேர்த்துக்கலாம். சிங்கிரால் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டோம்னா அந்த மீன் நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். கடைசியா அப்படியே மல்லி இலைகளை மலைச்சாருக்கோட சீரு. அப்பா நல்லா கம கமன்னு மனம் வருது. லாப்ஸ்டர் பாருங்க செம்மையா ரெடி ஆயிருச்சுங்க. பார்க்கவே பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. லேட் பண்ணாம உடனே சாப்பிடுவோம். அப்படியே இந்த கிரேவியோட பிசைஞ்சு சாப்பிடணும். அடுத்து நம்மளோட லாப்ஸ்டர் சூப்பராக இருக்குங்க. லாப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரான் டேஸ்ட் தான், செம்மையாக இருக்குது. பார்க்குறக்கு பாருங்க அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்குது. அப்படியே சாப்பாடு கிரேவி எல்லாம் பிசைஞ்சு அப்படியே லாப்ஸ்டர் வச்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க. இந்த லாப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு. அந்த மசாலாலாம் இறங்கி சாப்பிடும்போது வேற லெவலில் இருக்குது. லாப்ஸ்டர் இன்றைக்கி நம்ம சிங்கிரால் வச்சு சமைச்சிருந்தோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா சாஃப்டாக வேறு இருந்துச்சு. சொல்லவே வார்த்தையில் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனநாளி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.